மாநில அளவிலான ஜிம்னாஸ்டிக்ஸ் போட்டிகள் இன்று சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஜிம்னாஸ்டிக்ஸ் ஹாலில் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 20 மாவட்டங்களிலிருந்து விளையாட்டு போட்டிக்கு மாணவர்கள் பங்கு பெற்றார்கள். இது மாநில அளவிலான ஜிம்னாஸ்டிக்ஸ் போட்டி, ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக்ஸ். இதில் வந்து சப்ஜூனியர், ஜூனியர், சீனியர் அந்த மூணு கேட்டகரிக்கும் 21, 22 ஆகிய ஆண்டுகளுக்கான போட்டி நடைபெற்றது. 200-க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் இதில் பங்கு பெற்றனர். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பாய்ஸில் வந்து சப்ஜூனியர், ஜூனியர் அண்ட் சீனியர் மூணு கேட்டகரியும், அதே மாதிரி கேர்ள்ஸ்லேயும் சப்ஜூனியர், ஜூனியர் அண்ட் சீனியர் கேட்டகரி. இது வந்து 2016 பிறகு 6 வருடம் கழித்து ஒரு ரெக்கக்னைஸ்டு போட்டியாக இப்போ தான் நடக்குது. இதனால் வந்து பசங்களுக்கு மேற்கொண்டு படிப்புக்கும் வேலைவாய்ப்புக்கும் இதோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். எங்களோட தலைவர் திரு ரோகபர்ணி அவர்கள் தலைமை தாங்கினாங்க இந்த போட்டிக்கு. இந்த மிக சிறப்பான இந்த நிகழ்வு வந்து இப்போ 2021 மற்றும் 2022 ஆண்டிற்கான இந்த ஜிம்னாஸ்டிக் மாநில ஜிம்னாஸ்டிக் விளையாட்டு போட்டி சிறப்பாக நேற்றும் இன்றும் மிக அருமையாகவும் பாராட்டும்படியும் நடந்தது. மாணவர்கள் 20 மாவட்டங்களிலிருந்தும் ஏறத்தாழ 300 மாணவ மாணவிகள் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்றனர். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மிக சிறப்பாக அமைந்தது. இந்த போட்டியானது மிக நேர்த்தியாகவும் சரியாகவும் மாணவர்களுடைய பிரதிபலிப்பு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி மிக சரியாக எந்த ஒரு நெருடலும் இல்லாமல் அரசியல் உள்ளீடு இல்லாமல் மிக தெளிவாக அழகாக திறமைக்கு மதிப்பு கொடுத்து நடத்தினோம். இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகளோடு வரும் கல்வி ஆண்டில், வரும் இந்த ஸ்போர்ட்ஸ் டைம் டேபிளில் நாங்கள் கோச்சிங் கேம்ப் மற்றும் ஜட்ஜஸ் கிளினிக் மேலும் பல திறமையானவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு சில மாவட்டங்களுக்கு நாங்கள் ஜிம்னாஸ்டிக் அப்பாரட்டஸ் உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம், அசோசியேஷன் மூலமாக வாங்கி கொடுக்கலாம் என்று இருக்கிறோம். மேலும் தமிழ்நாடு அரசு மூலமாகவும் அவர்களிடமும் கேட்டு அரசு மூலமாகவும் பல மாவட்டங்களுக்கு நாங்கள் ஜிம்னாஸ்டிக் உபகரணங்கள் நாங்கள் கொடுப்பதற்கு நாங்கள் அதுக்கு சிபாரிசு செய்யவும் இருக்கிறோம். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விளையாட்டு வந்து மதர் ஆஃப் ஆல் கேம். இந்த ஜிம்னாஸ்டிக் கேம் வந்து ஒரு சிறப்பாக யார் செய்கிறாங்களோ அவங்க மற்ற கேம்லேயும் ஜொலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தமிழ்நாட்டில் ஜிம்னாஸ்டிக் மூளை முடுக்கு எல்லாம் இதை பரப்பணும்னு நாங்கள் முயற்சி செய்கிறோம். அதற்கு உண்டான கோச்சஸ்களை பயிற்றுநர்களையும் நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கொடுப்பதற்கு வரவேற்பதற்கு அதை உருவாக்குவதற்கு நாங்கள் தயாராகவும் இருக்கிறோம். இந்த அசோசியேஷன் மூலமாக அதுக்கு அரசு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் நம்புகிறோம் சார். 300 பேர் இருப்பாங்க சார். 300 பேர் குறையாமல் இங்கே கலந்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட் உண்டு. இந்த சர்டிஃபிகேட்லாம் மிக வேல்யூபலாக ஒன்று. எனக்கு ஒரு 6 வருடங்களுக்கு பிறகு இப்போ நடக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா சில அரசியல் பூசல் சில விஷயங்களால் அது நடக்கலை. இப்போ நடக்குது. ஜிஎஃப்ஐ ஜிம்னாஸ்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவால் அங்கீகரிக்கப்பட்டு நம்ம தமிழ்நாடு விளையாட்டு மேம் ஆணையத்தாலேயும் அங்கீகரிக்கப்பட்டு முதல் இந்த அசோசியேஷன் இப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டு அதன் மூலமாக தான் இந்த 2021 மற்றும் 2022 ஆண்டிற்கான விளையாட்டு போட்டி நேற்று இன்றும் சிறப்பாக நடந்தது. இதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் போட்டிகள் நடத்துறதுக்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். ஏஜ் குரூப்பை பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு வந்து சப்ஜூனியரில் பிலோ 12 இயர்ஸ் வரும், பாய்ஸுக்கு வந்து பிலோ 14 இயர்ஸ் வரும், ஜூனியரில் வந்து 15 இயர்ஸ் பிலோ ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் 16 இயர்ஸ் ஜூனியர். சீனியர்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு 16 அண்ட் அபோவ் சீனியர், பாய்ஸுக்கு 18 அண்ட் அபோவ் சீனியர்ஸ். ஸோ எல்லா மாவட்டங்களிலேருந்தும் இங்கே பங்கு பெற்றாங்க. ரொம்ப சிறப்பாக நடந்தது. ரொம்ப சிறப்பாக நடந்தது. எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? இதில் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இப்போ பசங்களுக்கு வந்து 6 அப்பாரேட்டஸ் இருக்குது, கேர்ள்ஸுக்கு 4 அப்பாரேட்டஸ் இருக்குது. 1-1லேயும் 1st, 2nd, 3rd உண்டு. பாய்ஸுக்கு வந்து 6 அப்பாரேட்டஸ்லேயும் 1st, 2nd, 3rd உண்டு. கேர்ள்ஸுக்கு 4 அப்பாரேட்டஸ் இருக்குது. ஃப்ளோர் இருக்குது, பீம் இருக்குது, வால்ட் இருக்குது, அனிவன் பார் இருக்குது. இந்தமாதிரி ஒவ்வொரு அப்பாரேட்டஸும் ஜெயிக்கிறவங்களுக்கு 1st, 2nd, 3rd கிடைக்கும். இந்த சர்டிஃபிகேஷன் இருக்காது. சர்டிஃபிகேஷன் அதாவது சர்டிஃபிகேஷன்னா இதில் குவாலிஃபை ஆகிறவங்க நேஷனல்ஸ் போகிறாங்க. இப்போ அடுத்தது வந்து நேஷனல்ஸ் காம்படிஷன் ஹரியானாவில் நடக்குது. 7ஆம் தேதி இருக்குது. இதில் வெற்றி பெறக்கூடிய சீனியர் பிளேயர்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வில் ரெப்ரசன்ட் தமிழ்நாடு இன் நேஷனல் சாம்பியன்ஷிப். ஆமாம், இந்த சர்டிஃபிகேட் வந்து மிகவும் ஒர்த்தபுளான சர்டிஃபிகேட் ஃபார் ஜாபு ப்ளஸ் ஃபார் எம்பிபிஎஸ்க்குலாம். இது ரொம்ப நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கவுன்சிலிங்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறவங்களோட ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு தான் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங், அடுத்து இன்னபிலிட்டி பர்சன், தேர்டு தான் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் ரெண்டு பர்சனுக்கு. அதனால் இப்போ இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இது வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு செய்கிறது இல்லை.
குறிப்பிட்ட வயதுக்குள்ளே ஆரம்பிக்கணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 வயதுலேயே இந்த விளையாட்டை ஆரம்பித்தாக்கா மிக சிறப்பாக 12-14 வயதுக்குள்ளே நம்ம ஒரு அச்சீவ் பண்ணிடலாம். நம்ம ஒலிம்பிக் இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்திங்கனாக்கா நம்ம கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறோம். அதை வந்து நம்ம சரி கட்டுவதற்கு தான் கிராமத்திலிருந்து எல்லா இடத்துலையும் நம்ம அந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் அறிமுகப்படுத்தி மக்களுக்கு வந்து விழிப்புணர்வை உருவாக்கணும். ஜிம்னாஸ்டிக்ஸ்னால் என்ன விஷயங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த மாதிரி பண்ணுறது பார்த்திங்கன்னா அதுக்கு தான் நாங்கள் ஒவ்வொரு மாவட்டமும் கோச்சிங் கேம்ப் நடத்த இருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஜிம்னாஸ்டிக்ஸ்னால் என்னென்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அது சம்மந்தம் ஜிம்னாஸ்டிக்ஸ் தான் மதர் ஆஃப் ஆல் கேம். இதை பண்ணாக்கா ஒரு 7-8 வயசு வரைக்கும் இந்த ஜிம்னாஸ்டிக்ஸை பண்ணால் இதுலேயும் தொடரலாம், இல்லை வேறு கேமுக்கு நீங்கள் மாறிக்கலாம். ஒவ்வொரு இதுலேயும் உள்ள அந்த கோச்சஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இன்றைக்கி என்ன லெவல், இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன ஸ்டாண்டர்டில் இருக்குது, எது அது கோட் ஆஃப் பாயிண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது, அதுக்கப்புறம் என்ன ஏன்னா நம்ம கிராமத்து மக்கள்லாம் ரொம்ப ஹையர் எலிமெண்ட் பண்ணுவாங்க, ஆனால் அந்த ப்ராப்பர் ரொட்டீன் பண்ண தெரியாது, விட்டுருவாங்க. அது இல்லாமல் இதெல்லாம் பண்ணாக்கா உங்களுக்கு ஸ்கோர் உண்டு, இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு ஸ்கோர் கிடையாது, இப்படிலாம் பண்ணலாம், உங்களுக்கு வந்து நிறைய திறமைகள் இருக்குது, அதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ண போகிறோம். ஸ்ட்ரீம்லைன் பண்ணாக்கா உங்களுக்கு மெடல் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து அதிகம், நேஷனல் லெவல்லையோ இன்டர்நேஷ்னல் லெவல்லையோ கொண்டு போகணும் அப்படின்னாக்கா அவங்கள எஜுகேட் பண்ணணும். நம்மளோட கோச்சஸையும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸையும் எஜுகேட் பண்ணணும் அப்படின்னா கொண்டு போகிறது என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷல்னால் அதாவது ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒரு முறையும் வந்து உலக அளவில் வந்து இதோட கோட் ஆஃப் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து மாற்றி அமைக்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து தீபா கர்மாக்கர் ஒரு எலிமெண்ட் பண்ணாங்க, அவங்க ஒலிம்பிக் போனாங்க, இப்போ அது இல்லை, அது வந்து டவுன்கிரேட் பண்ணிட்டாங்க, அது நிறைய பேர் தெரியாது. இப்போ வந்து நம்ம ஆளுங்க அதை ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸோ இதெல்லாம் மாற்றி இன்றைக்கி என்ன லெவல் கோட் ஆஃப் பாயிண்ட்ஸ் படி நம்ம பசங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து கோச்சஸ்க்கு சொல்லித்தரப்போகிறோம், அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லித்தரப்போகிறோம், அங்கே உள்ள பேரண்ட்ஸும் இதுக்கு வந்து கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து நம்ம கோச்சஸ்ட்டு அனுப்பிடுறோம் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு இல்லாமல் கோச்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வி மஸ்ட் எஜுகேட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அவங்களுக்கு தெரியும் ஆல் பிளேயர்ஸ் கோச்சஸ் அண்ட் ஆல்சோ பேரண்ட்ஸ். அப்போ தான் வந்து அந்த அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் இப்போ நம்ம ஃபுல்லாக சரியாக பண்ணியிருக்கான், நம்ம ஃபுல்லாக சரியாக பண்ணலை அப்படின்றது அவங்களே உணர்வாங்க. அப்படி அது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மற்ற கேம் வாலிபால் கபடி ஃபுட்பால் இந்த மாதிரி கிடையாது. இது வந்து இப்போ மற்ற கேம்லாம் பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஸ்கோர் பண்ணால் வெற்றி, இங்கே பாயிண்ட் ஸ்கோர் பண்ணால் ப்ளஸ் பாயிண்ட்டை சரியாக பண்ணலாம் டிடக்ஷன். இந்த ஒரு கேமில் மட்டும்தான் இது வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி எக்ஸாம் சரியான விடை எழுதுனா மார்க்கு, சரியில்லாத தவறான விடை அளித்தால் மார்க்கு மைனஸ் பண்ணாமல் வாய்ப்பு கொடுக்குறோம். இதில் வந்து வசதி ஏழ்மை திறமையானவங்க அப்படின்றதெல்லாம் இல்லாமல் அவன் எவ்வளோ ஏழ்மையாக இருந்தாலும் சரி வசதியாக இருந்தாலும் சரி திறமையானவனாக தான் பார்க்குறோம் நாங்கள். அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஏழ்மை மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் எல்லா திறமைகளும் இருக்குது. அவனுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரென்த்து, எண்டுரன்ஸ், ஸ்பீடு எல்லாமே பார்த்திங்கன்னாக்கா ப்ளஸ் எதிர்ப்பு சக்தி நோயற்ற அவன் இருக்கிறான். அவனால் அந்த துணிச்சல் அதிகமாக இருக்குது. இப்போ நகரத்து மாணவர்களோட கிராமத்து மாணவர்கள் தான் துணிச்சல் அதிகமாக இருக்குது. அவனை வந்து நம்ம சரியாக ஷேப் பண்ணணும், அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதை தான் இப்போ நாங்கள் முன்னெடுக்கிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா எல்லா வில்லேஜுக்கும் எல்லா கிராமத்துக்கும் இந்த ஜிம்னாஸ்டிக்ஸை பற்றி நாங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்கிறோம். அதை பற்றி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சொல்லிக் கொடுக்க போகிறோம். மாணவர்களை தேர்ந்தெடுக்க போகிறோம். கோச்சிங் கேம்ப்னு ஒன்று நடத்த போகிறோம். அதுக்கு நல்ல கோச்சஸ் சிறந்த பயிற்றுநர்களை கொண்டு அவங்களுக்கு ஆரம்பத்திலேருந்து அங்கே நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஆனால் கிராமத்திலேருந்து நம்ம கொண்டு வந்தால் தான் அது பெரிய சாதனையாக உருவாக்க முடியும். தமிழ்நாட்டிலேயே முத முறையாக மதுரையிலேருந்து ஒரு பையன் தான் வந்து இன்டர்நேஷ்னல் ஜட்ஜாக செலக்ட் ஆகியிருக்கான். செலக்ட் ஆகிருக்கான்னா ஈஸி கிடையாது, அதுக்கு எக்ஸாம்ஸ் எழுதணும், பாஸ் பண்ணணும். இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ் ஜட்ஜாக வரணும் அப்படின்னா அவனுக்கு நிறைய முயற்சி இருக்கணும். அந்த பையன் வந்து இப்போது மதுரையிலேருந்து எழுதி பாஸ் பண்ணி இன்டர்நேஷ்னல் ஜட்ஜாக இருக்கான். இப்போது இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் எங்கே நடந்தாலும் அந்த பையன் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுவான். நேஷனல் லெவலில் வந்து எங்கே நடந்தாலும் அந்த பையன் ஜட்ஜாக போய் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுவான். எங்களுக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் டேர்மில் ஒரு போன மாதம் இது நடந்த விஷயம், அது வந்து ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட். தமிழ்நாட்டிலேருந்து முத முதல்ல அந்த தம்பி செலெக்ஷன் ஆகியிருக்கிறார். அவர் பேர் கூட நாகார்ஜுன். அந்த பையன் பேர் வந்து நாகார்ஜுன் ராஜு, அப்புறம் மதுரை. என் பேர் வந்து பாலாங்க. நான் வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் சங்கத்தோட பொதுச் செயலாளராக இருக்கேன். என்னுடைய பெயர் ரோகபரணி, ஜிம்னாஸ்டிக்ஸ் சங்கத்தோட தலைவராக இருக்கேன், பிரசிடண்ட். மை நேம் இஸ் கௌதம் ராம்தாஸ். ஐ எம் பார்ட் ஆஃப் த ராம்தாஸ் ட்ரஸ்ட் இஸ் வெல். யூஎஸ்ஏ ஜிம்னாஸ்டிக்ஸ் சர்டிஃபைட் கோச் அண்ட் ஐ எம் த டெக்னிக்கல் டைரக்டர் ரைட் நவ் ஃபார் தமிழ்நாடு ஜிம்னாஸ்டிக்ஸ் அண்ட் ஹீஸ் சிஇஓ ஆஃப் தமிழ்நாடு ஜிம்னாஸ்டிக்ஸ் அசோசியேஷன். ஜிம்னாஸ்டிக்ஸ் என்பது வெரி எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட். ஸோ நேற்று சிஎன் ராம்தாஸ் ட்ரஸ்ட்லேருந்து மேனேஜிங் ட்ரஸ்டி மிஸ்ஸஸ் நிர்மலா ராம்தாஸ் ஹஸ் ப்ரொவைடட் அ வெரி ஜென்ரஸ் 5 lakh rupee டொனேஷன் டு தமிழ்நாடு ஜிம்னாஸ்டிக்ஸ் அசோசியேஷன். திஸ் இஸ் ஹேண்டட் ஓவர் டு த பிரசிடென்ட் ஆஃப் தி அசோசியேஷன் எஸ்டேட் இனாக்ரேஷன் செரமனி. இந்த ஃபண்ட்ஸ் வச்சு சென்னைக்கு மட்டும் இல்லை பட் மெயின்லி ஃபார் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு இயர்மார்க் பண்ணியிருக்கோம்.
ஸோ டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் கோச்சிங் என்ன வேணுமோ வி வில் பி ஸ்டார்டிங் டு ப்ரொவைட் அஸ் அ கேம்ப். இது ஃபுல்லாக சிஎன் ராம்தாஸ் ட்ரஸ்ட் இஸ் அ ட்ரஸ்ட் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பீப்புள். இது வச்சு வி ஆர் கோயிங் டு ட்ரை அண்ட் டூ மெனி கிரேட் திங்ஸ் ஃபார் தமிழ்நாடு ஜிம்னாஸ்டிக்ஸ் அசோசியேஷன் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் பிரசிடென்ட் திரு ரோகபரணி சார் அண்ட் பாலா சார் இஸ் அ செக்ரட்டரி.